வெல்கம் டு சுகுணா பைக்ஸ். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா, பல்சரோட 180cc வண்டியோட நாம வந்து கிளச்சு, சிசரிங் கியரு, பார்த்தீங்கன்னா மேக்னெட்டோட ஒன் ஏ கிளச்சு, இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஒரு ஒர்க் ஷாப்பில் வந்து எல்லாமே பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து கழட்டி பார்த்தோம், எல்லாமே வந்து புதுசாக தான் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா வண்டிக்கார் வந்து நாட் சாட்டிஸ்ஃபைடு, பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நாய்ஸு ப்ளஸ் வந்து வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் எங்ககிட்ட வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்து பிரிச்சுட்டு என்ன இதுன்னு பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம் சார் அப்படின்னு சொன்னோம். ஸோ அவர் என்ன சொன்னாங்கன்னா, எதுவாக இருந்தாலும் எவ்வளோ செலவாக இருந்தாலும் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் கழட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்ட்ஸ் எல்லாமே புதுசாக தான் இருந்தது. ஸோ மறுபடியும் கழட்டிட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக மாட்டி அந்த வண்டிக்காருக்கு வண்டியை வந்து கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சியில் நம்ம டீம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இறங்கியிருக்கு. ஸோ அதுதான் நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன், பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கான், ஏன்னா கமாண்டு. மற்றபடி எந்த வண்டியை பற்றினா உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் இருந்தால் நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நாங்கள் நிச்சயமாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதற்குண்டான பதிலையும் அதற்குண்டான ஒரு சொல்யூஷனையும் நிச்சயமாக தருவோம். நன்றி, வணக்கம்.